هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. யாராவது ஒருவர் எங்களுக்கு தொடர்ந்து அநீதம் இழைக்கும் போது அவருக்கு எதிராக நாம் பிரார்த்திக்க முடியுமா? அநீதம் இழைக்கின்ற அவரை நாம் திட்ட முடியுமா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆம், இந்த உரிமை எங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 148-149வது ஆயத்துக்களிலே இந்த விடயத்தை சொல்லுகின்றான். தீய வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டாலே தவிர நல்லவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைமுகமாக வைத்துக் கொண்டாலும், அதேபோன்று உங்களுக்கு தீங்கிழைத்ததை நீங்கள் மன்னித்து விட்டாலும், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் முழுமையான சக்தி உடையவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹுக்கு முழு சக்தி இருக்கின்றது. இப்படி சக்தி இருந்தும் கூட அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு மறைமுகமாக சொல்லுகின்றான், எங்களுக்கு அநீதம் இழைப்பவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும். இது அல்லாஹுடைய பண்பு. அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள் என்று நபி மூலம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதே நேரம் உங்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடியவர்களை மன்னிப்பதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்தது என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹுடைய தன்மைகளிலே உள்ளது. மனிதர்கள் அல்லாஹுடைய நல்ல தன்மைகளை கை கொள்ளும் போது அவர்கள் மனிதர்களிலே மாணிக்கங்களாக மாறுவார்கள். அல்லாஹ்விடம் உயர் அந்தஸ்துக்களை பெறுவார்கள். எனவே சுருக்கம் என்னவென்றால், ஒருவர் எங்களுக்கு அநீதம் இழைத்தால் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான். எனவே அநீதம் இழைக்கின்றவருக்கு எதிராக நாம் துவா செய்யலாம். அதே நேரத்தில் அவர் செய்த அநீதத்தை விட நாம் வரம்பு மீறி சென்றுவிடக்கூடாது. இருந்தாலும் கூட அநீதம் இழைத்தவருக்கு எதிராக துவா செய்வதால் எங்களுக்கு இம்மை மறுமை நலவுகள் ஏற்படப் போவதில்லை. அநீதம் இழைத்தவர்களுக்கு கூட நலவுகள் செய்யும் அளவிற்கு நல்ல மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹுடைய தீனை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகின்றவர்களாக இருந்தால் இந்த விடயத்திலே இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்பதை 41வது அத்தியாயத்தின் 34, 35, 36வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுதான் மிகச் சிறந்த ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய, அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நலவு தரக்கூடிய வழிமுறையாகும். என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், பிறருக்கு நாம் நல்லதை செய்கின்றோமா, அந்த நல்ல செயலும் பிறருக்கு நாம் தீங்கு செய்யும் போது அநியாயம் செய்வதென்பது, இந்த இரண்டும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. உங்களுக்கு யாராவது கெடுதி செய்தால்
நீங்கள் அவர்களுக்கு மிகச் சிறந்த நலவை செய்துவிடுங்கள். இப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களோடு பகைமையாக இருக்கக்கூடிய அவர் உங்களுடைய நெருங்கிய நண்பராக மாறிவிடுவார் என்று அல்லாஹ் மிக அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லுகின்றான். இருந்தாலும் இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு உயர் தன்மையோடு நடந்து கொள்வதென்பது அல்லாஹ்வினால் பாக்கியம் வழங்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பொறுமைசாலிகளை தவிர மற்றவர்களுக்கு இந்த இவ்வாறு செயல்பட முடியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான். அடுத்த வசனத்திலே இன்னும் ஒரு முக்கியமான உண்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான். இத்தகைய கட்டங்கள் உட்பட ஷைத்தான் எங்களுக்கு ஒரு கர்வத்தை தூண்டி இந்த நல்ல செயலை செய்ய விடாமல் தீய செயலை தூண்டிக்கொண்டிருப்பான். அவன் என்னை ஏசிவிட்டான், நான் ஏசாமல் இருப்பதா? அவன் என்னை அடித்து விட்டான், நான் அடிக்காமல் இருப்பதா என்றெல்லாம் அதிகமான மனிதர்களுக்கு ஷைத்தான் மற்ற மனிதர்களோடு பிரச்சினை படும் அளவிற்கு தூண்டிக்கொண்டிருப்பான். எனவே இவ்வாறான பிரச்சினைகளின் போது கோபம் ஏற்படுகின்ற போது கோபத்தை தூண்டக்கூடிய ஷைத்தான், இந்த ஷைத்தான் எமக்கு தூண்டுகின்ற இந்த கர்வம், இந்த கர்வத்திலிருந்து கோபத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கோபம் ஏற்படும் போது அவுது பில்லாஹி மின ஷைத்தானு ரஜீம் என கூற வேண்டும். பிறர் எங்களுக்கு அநீதம் இழைக்கும் போது நிச்சயமாக கோபம் ஏற்படும், நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எங்களுக்கு அநீதம் இழைக்கின்றவர்களுக்கு நாம் ஏதேனும் நலவு செய்துவிட்டால் எமக்கு உலகிலும் நலவு கிடைக்கும். அதாவது அந்த அநியாயக்காரன் திருந்தி இவ்வளவு அநீதம் செய்தும் எனக்கு நலவு செய்கின்றானே என்று இன்றில்லாவிட்டால் வேறு ஒரு நாளாவது அவன் சிந்தித்து எங்களுடைய நண்பனாக மாறிவிடுவான், அது உலகிலே கிடைக்கக்கூடிய நலவோ? இவ்வாறு நாம் பொறுமையாக இருந்ததற்கு அல்லாஹ் அவற்றை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்விடம் உயர்ந்த கூலியும் கிடைக்கும். எனவே எமக்கு யாராவது அநீதம் இழைத்தால் அவருக்கு எதிராக துவா செய்வது, அதனை நாம் சொல்லிக்காட்டுவது, இப்படியான விடயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிறந்த விடயம் கிடையாது. சிறந்த விடயம் என்னவென்றால் அநீதம் இழைத்தவருக்கு கூட நலவுகள் செய்கின்ற சிறந்த மனிதராக நாம் மாற வேண்டும். அது எமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் தரக்கூடியது என்பதே இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையாகும்.